ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்புடன் ஃபாதர் ஆல்பர்ட் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் காவிரி கலை தொடர்பகமும் அருங்குடை இல்லமும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு இனிய நாளாக அமைய நாம் நம்முடைய செயல்களை கடவுளுடைய நம்பிக்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்களாக இணைந்து செயல்படுத்துகிறபோது நம்முடைய முயற்சியும் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் இணைந்து நமக்குள்ளே ஒரு செயலாற்றலாக மாறுகிற போது அது நமக்கு வெற்றியை அளிக்கிறது இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே ஒரு இறை சிந்தனையும் மனதிற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தையும் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த சிந்தனை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம் ரிய இறை ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய பாதத்திலே நம்ம இணைந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நல்லவர்கள் நன்மைத்தனத்தினுடைய அடையாளத்தை வைத்து கொண்டு நடக்கிறார்கள் அவரவர் தனக்குரிய அந்த நம்பிக்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த நம்பிக்கையை உள்வைத்து புறம்பே செயல்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த செயல்பாடு நாம் யார் என்பதையும் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய விசுவாச வாழ்வு என்ன என்பதையும் அந்த நம்பிக்கை எதுவாக இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது தான் வெளியிலே நாம் பெறக்கூடிய அந்த செயல்பாட்டு அடையாளங்களை வைத்துத்தான் ஒருவருடைய நம்பிக்கை உண்மையானதா அந்த நம்பிக்கை உயர்வானதா என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்கிறோம் இப்படியாக நம்மை பலப்படுத்துகிற அடையாளங்களையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை மீண்டுமாக ஒரு புது படைப்பாக மாற்றுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய கான்செப்ட் வேர்ட் இருக்கும் ஒரு குருவானவர் ஒரு பிரசங்கம் வைக்கிறார் என்றாலோ அல்லது ஒரு அறிவு சார்ந்த ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிற போதோ அவர்கள் என்ன செய்வாங்க நிறைய காரியங்களை அதில் உள்வைத்து பேசுவாங்க அதில் இந்த கான்செப்ட் வேர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாளுமிக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் இந்த கருத்தாளமிக்க வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த செய்தியினுடைய ஆழம் நமக்கு புரியாது அப்போது நமக்கு வந்து இந்த செய்தி எனக்கு புரியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா விதமான முக்கியமான எல்லாம் உடைத்து உங்களுக்கு அறிய பண்ணுகிறோம் நீங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து உங்களுக்குள்ளே அதை வைத்து சோதித்து பார்த்து நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ளவும் அடுத்தவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிற அல்லது ஒரு ஆழமான ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்குகிற போதோ நீங்கள் அதை புரிந்து கொள்ளவும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைய நாளிலே இந்த சிந்தனையோடு எந்த தலைப்பை குறித்து நாம் சிந்திக்கிறோம் என்றால் தலைமை பண்பு த லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை பண்பை குறித்து நம்ம யோசிக்கிறோம் இந்த தலைமை பண்புக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நாம் ஒரு வீட்டில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறோம் ஒரு தந்தையாக இருக்கலாம் ஒரு தாயாக இருக்கலாம் ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியராக இருக்கலாம் அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் எதுவுமே இல்லாத வயோதிகர்களாக அல்லது வ வயதை கடந்த நிலையிலே போகக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது குருக்களாக இருக்கலாம் கன்னியர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தலைமை பண்பு என்பது அதன் அதனுடைய நிலையிலே வந்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒரு எல்லா காரியத்திலும் ஒரு தலைமை பண்பு தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு எறும்பு நம்ம பார்க்குறோம் எறும்பு அந்த எறும்பு என்ன செய்யும் தன்னுடைய உணவை தேடி இருக்கும் அந்த உணவை தேடி போகிற இடத்துல அந்த எறும்பினுடைய அந்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா சீராய் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல அந்த ஒரு கட்டையவோ இல்லை இதையோ வைத்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு எறும்பு எதை வந்து நீங்கள் அடைக்கிறீங்களோ அந்த தடையை ஏற்படுத்துகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய எறும்பையினுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உடனே என்ன செய்யும் திரும்பி வேறு ட்ராக் எடுத்து அது போக ஆரம்பிக்கும் அதை பின்தொடர்ந்து அநேக எறும்புகள் போய்கொண்டே இருக்கும் இப்போ இந்த காட்சியில் நம்ம பார்க்குற ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு தலைமைத்துவ பண்பு உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்காகவாவது அதற்குள்ளே ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடையாளம் இருக்கிற அதனால தான் அந்த எறும்பு உடனே நிலைகுலைந்து போவதில்லை அந்த இடைப்பட்ட இடத்துல எந்த ஒரு இடத்துல நீங்கள் வைத்தாலும் அங்கே நீங்கள் பார்க்குற ஒரு எறும்பினுடைய செயல் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் உடனே அது என்ன செய்யும் தன்னுடைய நிலையை மாற்றி வேறொரு இடத்திற்கு வழியாக அந்த இடத்தை அடைய பார்க்கும் அதைத் தொடர்ந்து மற்ற எறும்புகள் எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் என்றைக்குமே குலையாமல் போயிட்டே இருக்கும் அதனால தான் இன்றைக்கு பூமியில் வாழக்கூடிய நாமும் கூட ஏதோ ஒரு தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது நமக்கு எதற்கு இந்த தலைப்பு இந்த தலைமை பண்பை பற்றி எனக்கு என்ன கவலை என்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதனால தான் பல தீமைகள் நம்மை சுற்றி அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் எத்தனையோ தலைவர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தில் வந்து ஆண்டுவிட்டு சென்றிருக்கிறாங்க ஆளப்படுகிறவர்கள் அந்த தலைவர்களுடைய பின்னணியில் இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து செல்கிறார்கள் ஆளுகிறவர்கள் நன் நல்லவர்களாக இருக்கிற போது அவர்களுடைய நன்மைத்தனத்தை மக்கள் சுவைக்கிறார்கள் ஆளுகிறவர்கள் தீயவர்களாக இருக்கிற போது அந்த தீமையினுடைய வேதனையை மனிதர்கள் சுவைக்கிறார்கள் அப்போ இன்பமும் துன்பமும் இந்த தலைவர்களினுடைய நிலையை ஒரு பொறுத்து அமைந்து அதிலே மனிதர்களாகிய நாம் குடிமக்களாக இருக்கிறவர்கள் அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் அதுக்குள்ளே நம்ம உழன்று கொண்டு தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இதை மாற்ற முடியாது இந்த உலகத்தினுடைய அமைப்பு அப்படியாக உலகம் அப்படியாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே எல்லோரும் உண்மையான தலைவர்களாக இருந்தார்களா என்று நாம் யோசித்து பார்க்கிற போது இருந்தவர்களும் அப்படி சொல்ல முடியாது இருக்கின்றவர்களையும் நம்ம சொல்ல முடியாது எல்லா தலைவர்களும் உண்மை தலைவர்கள் என்ற நம்மளால் ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள் தீயவர்களும் இருந்திருக்கிறார்கள் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள் கெட்டவர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள் இப்பொழுது கூட இப்போது இந்த நே நேரத்தில் தான் நாம் சற்று இந்த தலைமை பண்பை பற்றி நம்ம ஒரு பொதுவான சிந்தனையோடு கூட ஆய்வு செய்கிறோம் உங்களுக்கு தெரிந்த இரண்டு நபர்களை நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் முசோலினி ஹிட்லர் என்கிற இரண்டு தலைவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கு அவர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தாலும் அவர்களுடைய அந்த படுகொலையும் அவர்கள் செய்த அநீதிகள் அவர்கள் செய்த அந்த வேதனையான காரியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களும் தலைவர்களாக பரிணமித்தார்கள் அவர்களையும் பல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மாறுபட்ட தலைமையை அவர்கள் முன்வைத்து செயல்படுத்தினவர்கள் அவர்கள் பக்கமாக இருந்து அவர்கள் பார்க்கிற போது அவர்கள் செய்வது சரி என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் அதுவும் ஒரு தலைமை பண்பினுடைய அடையாளமாக இருக்கிறது அது சரியான பண்பா அல்லது தவறான பண்பா என்பது நாம் நியாயப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அது அவரவருடைய தளத்திலிருந்து பார்க்கப்படுகிற போது அவருக்கு அது நியாயமாக இருந்தது ஆனால் சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து ஆன்மீக தளத்தினுடைய பார்வையிலிருந்து இப்படி ஒவ்வொரு தளத்திலிருந்தும் ஒரு தலைமை பண்பு பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படி பார்க்கிற தான் எல்லா பக்கமும் இருந்தும் ஓரளவுக்கு அந்த தலைமை பண்பு வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த தலைவரை அந்த தலைவருடைய பண்பு நலன்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ நல்ல தலைவர்களை தேடி இந்த சமூகம் இப்பொழுது மிகுந்த வேதனையோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நல்ல தலைவர்களை தேடுகிறது இந்த சமூகம் எல்லோரும் இந்த உணர்வுதலுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் இதுதான் ஒரு உண்மையாக நான் பார்க்கிறேன் ஒரு அன்னோன் ப்ராவர்பு சொல்கிறது ஒரு முதுமொழி சொல்கிறது லீடர்ஸ் இன்ஸ்டில் இந்தயர் பீப்புள் லீடர்ஸ் இன்ஸ்டில் இந்தர் பீப்புள் எ ஹோப் ஃபார் சக்ஸஸ் ஒரு தலைவர் என்பவர் மக்களுடைய மனதிலே எதை கொண்டு வந்து வைக்கிறார் நிறுவுகிறார் அப்படின்னு சொன்னால் ஏ ஹோப் ஃபார் சக்ஸஸ் வெற்றிக்கான நம்பிக்கையை வைக்கிறார் அண்ட் எ பிலீஃப் இன் தெம்செல்ஸ் அவர்களையே அவர்கள் நம்பி செயல்படக்கூடிய அந்த நம்பிக்கையின் ஆற்றலை அவர் வைக்கிறார் பாசிட்டிவ் லீடர்ஸ் எம்பவர் பீப்புள் டு அக்கம்ளிஷ் தேர் கோல்ஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் என்ன செய்வாங்க அவரவருக்குரிய இலக்கை அவரவர் வெற்றியடைய அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு அவர்கள் வழிநடத்தி அதை சாதிக்க அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இப்படியாக ஒரு அன்னோன் ஆத்தர் வந்து இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாங்க நிறைய பேர் லீடர்ஷிப்பினுடைய காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க அவரவர் அவரவருக்கு புரிந்த விதமாக பேசியிருக்கிறாங்க இந்த புரிதல் சற்று நியாயமானதாக இருக்கிறதாக நான் இதை எடுத்து உங்களோடு கூட இதை விளங்க பண்ணுகிறேன் லீடர்ஸ் இன்ஸ்டில் இன் தயர் பீப்புள் ஏ ஹோப் ஃபார் சக்ஸஸ் அண்ட் ஐ பிலீஃப் இன் தெம் செல்ஸ் பாசிட்டிவ் லீடர்ஸ் எம்பவர் பீப்புள் டு அக்கம்ப்ளிஷ் தேர் கோல்ஸ் இந்த அடையாளத்தை நம்ம வைத்து இப்போ பார்க்குறோம் நம்மளுடைய கையில் இருக்கிற மிக அற்புதமான ஒரு புத்தகம் விவிலியம் இந்த விவிலியத்திற்குள்ளே போய் பார்க்குறோம் இந்த டெஃபினிஷன் நான் நிறைய இண்டிவிஜுவல் பீப்புள் நிறைய கொடுத்துருந்தாங்க அன்னோன் ஆத்தர் கொடுத்துருக்கிற ஒரு டெஃபினிஷனை இன்றைய நேரத்தில் வச்சு நம்ம விவிலியத்துக்குள்ளே போய் பார்க்குற போது விவிலியத்திலே கூட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க முதலாவது ஒரு ஆபரஹாம் நமக்கு தெரிந்த கேரக்டரே எடுத்து நம்ம டீல் பண்ணுறோம் தெரியாத ஒரு கேரக்டரை எடுத்து நம்ம டீல் பண்ணுறதுக்கு பதிலாக தெரிந்த ஒரு கேரக்டரை நம்ம டீல் பண்ணலாம் ஆப்ரஹாம் அப்படிங்கிற கேரக்டரை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க பார்த்துருக்குறீங்க கேட்டுருக்கிறீங்க தொடக்க நூல் பதிமூன்று ஒன்பதில் ஒரே ஒரு சாட்சியத்தை நான் எடுக்கிறேன் லோத்தோட சண்ட் சண்டை வந்துடுது அவர் சொல்கிறாரு ஆப்ரஹாம் கூப்பிட்டு லோத்து சகோதரர்கள் உனக்கு எனக்கும் ஓன் ஆட்களுக்கு ஆட்களுக்கு சண்டை வருது அதனால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் அப்புறம் சொல்லிவிட்டு நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து மூத்தவர் அவருக்கு அந்த சாய்ஸ் எடுக்கிற ரைட்ஸ் இருக்கிறது உரிமை இருக்கிறது ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய சகோதரனை அழைத்து அந்த உரிமையை அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை தன் மீது அவர் வைத்திருந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை என்னால் எங்கே போனாலும் சர்வை பண்ண முடியும் என்னுடைய இனத்தை எனக்கு வாழ வைக்க முடியும் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்து ஒரு பாசிட்டிவ் பவர் விதின் பர்சன் ஆஃப் ஏப்ரஹாம் ஆப்ரஹாமினுடைய மனதுக்குள்ளே இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஐ கேன் ப்ரொலாங் மை செல்ஃப் ஐ கேன் டேக் மை செல்ஃப் எனிவேர் இந்த மாதிரியான எண்ணங்கள் அதனால் அடுத்தவருக்கு என்ன செய்கிறார் பாருங்கள் ஒரு தலைவராக இவரை வச்சு பார்க்குறோம் ஒரு இனத்திற்கு தலைவர் இவர் என்ன செஞ்சுருக்கணும் நீயா நானாக பார்த்துருவோவா ரெண்டு பேரும் மோதி பார்ப்போமா அல்லது ரெண்டு பேரும் கவுண்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அப்படியெல்லாம் இவர் பேசலை இவர் விட்டு கொடுக்குற ஒரு அடையாளமாக இருக்கிறார் அப்போ அவர் விட்டு கொடுக்குறார் இவ்வளோ பெரிய சாய்ஸை விட்டு கொடுக்குறார் ஏன்னா கண்டிப்பாக அது எதிரி வந்து ஒரு பெரிய அடையாளத்தை எடுக்க போகிறான் ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிற அவனுக்கு வந்து உலக ரீதியில் ஐஸ்வர்யம் கொளிக்கக்கூடிய இடத்த தான் அந்த அப்போனண்ட் எடுக்க போகிறான்றதை தெரிந்தும் ஆப்ரஹாம் என்ன செய்கிறார் அந்த சாய்ஸை அங்கே கொடுக்குறார் அப்போது இந்த ஆபிரஹாமுக்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை ரெண்டு பக்கம் பார்க்குறோம் தான் இந்த இடத்துல அவருடைய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு ஒரு தலைவனுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒன்று விட்டு கொடுக்கணும் விட்டுக் கொடுக்கறதுனா என்ன எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய மனநிலை அடுத்ததாக ஒரு தலைவரை நம்ம பார்க்குறோம் இதுவும் தெரிந்த ஒரு கேரக்டர் மோசே மோசை கேரக்டர் இந்த மோசை கேரக்டரில் நிறையா இருக்கிறது நாங்கள் ஒரு ஒரு அடிக்கோடிய மட்டும் நாங்கள் காட்டுகிறோம் இந்த மோசைவனுடைய கேரக்டரில் பாருங்கள் என்னாகமோ பதினொன்று இருபத்தி நாலில் நம்ம பார்க்குறோம் அவர் எல்லாம் அழைச்சி ஒரு எழுபது பேரை அழைத்து என்ன செய்கிறாரு அவர்களுக்கு பவர் கொடுக்குறாரு ஆவியானவருடைய பவரை வாங்கி அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் தன்னுடைய அந்த நீதியை சொல்லக்கூடிய அந்த ஒரு பணிக்கு அவர்களை அமர்த்தப் போகிறார் அப்போது அந்த எழுபது பேருக்கும் ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜபிக்கிற போது இரண்டு பேர் கூடாரத்துக்குள்ளேயே தங்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் அவங்க இந்த இடத்துக்கு வரலை அப்போது அவர்களை குறித்து ஒரு சர்ச்சை எழுகிறது அப்போ அந்த இருபத்தி ஒன்பதாவது இறைவசனம் என்ன சொல்லுது பாருங்கள் இரண்டு பேர் வந்து சொல்கிறாங்க இதோ நீங்கள் கூப்பிட்டீங்க எல்லாத்தையும் அதில் ரெண்டு பேர் அங்கேயே நின்றுட்டான் அவன் இங்கே அவங்க இறைவாக்கு வரைக்கிறாங்க அவர்களை தடுத்து நிறுத்துங்க அப்போ தான் இந்த சம்பவத்தை வந்து மோசை சொல்கிறார் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு என்னை முன்னிட்டு பொறாமைப்படுகிறாயா ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினரே ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு பாருங்கள் இந்த காரியத்தில் ஆ நான் தான் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஏஜெண்டாக இருக்கிறேன் நான் கேட்டினா தான் கொடுப்பாரு நான் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்திட்டுருக்கிறேன் ரெண்டு பேரும் டிஸ்அபீடியன்ட் பர்சன் நான் சொன்னதை கேட்கலை என்னுடைய வார்த்தையை அவங்க மதிக்கலை பாருங்கள் இந்த தலைவர் அப்படிப்பட்ட எந்த நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்குள்ளேயும் போகாமல் ஆவியானவர் அவர்களை தொட்டுட்டார் அப்படின்னா அது தட் தே ஆர் கரெக்ட் அப்போ அவங்க மேலே நம்ம அடுத்தது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேரக்டரை வைக்கக்கூடாது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா அவர்களை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அதனால் நீ என்னுடைய பிற பெருந்தன்மையை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா என்று அவர்களை வாயை அடைச்சிட்டு அவர் அடுத்தது சொல்கிறாரு ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு அப்போது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு தலைவர் என்பவர் தன்னுடைய தலைமைத்துவ பண்பின் அடையாளத்தை பகிர்ந்து அளிக்கிறார் அடுத்தவர்களுக்கு எடுத்து கொடுக்கிற அந்த அடையாளம் பகிர்வின் அடையாளம் ஒரு தலைவராகப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நம்ம பைபிளில் பார்க்குறோம் மூன்றாவது ஒரு அடையாளத்தை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து காட்டுகிறேன் யோசேப்பு என்கிற ஒரு மனிதர் யோசேப்பு தன் சகோதரர்களோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அதே சகோதரர்கள் இவர் மீது பொறாமை கொண்டு இவரை அவர்கள் அழிக்க துடித்த பொழுது அவரை கொள்ள எத்தனைக்கிறார்கள் பிறகு அவரை எகிப்துக்கு செல்கிற ஒரு சில வணிகர்களிடத்தில் விற்றுவிடுகிறார்கள் அங்கே அவர் அடிமையாக விற்கப்படுகிறார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது அந்த கதையிலே நம்ம பார்க்குறோம் அந்த யோசிப்பு ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்து உயர்ந்து அவர் என்ன செய்கிறார் அந்த ஆட்சி பீடத்தினுடைய முக்கியமான பொறுப்பை அடைகிறார் அந்த இடத்துல இருந்து தன் சகோதரர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சகோதரர்கள் பட்டினியினாலே பஞ்சத்தினாலே அவர்கள் இந்த தலைவரை சந்திக்க வருகிறார்கள் எதிர்பாராத விதமாக இவருக்கு தெரிகிறது அவர்கள் சகோதரர்கள் என்று ஆனால் அவர்களுக்கு இவரை தெரியவில்லை இருந்தபோதும் இவர் எப்படி அவர்களை கையாளுகிறார் என்பதெல்லாம் வேதத்திலே நம்ம பார்க்குறோம் அவர்களோடு அவர் அவர் கொடுக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுக்குறாரு பிறகு தன் சகோதரனை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு ஒரு சில ட்ராமாவெல்லாம் நடத்துகிறாரு அதெல்லாம் வருது கடைசியாக அவர்கள் அவர்கள் இவர் யார் என்று தெரிந்து கொண்ட உடனே அவர்கள் பயந்து போகிறார்கள் வேதத்தில் ஒரு அடையாளத்தை பார்க்கணும் தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்து பதினைந்தில் பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினர் என்று எழுதப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த யோசேப்பு கடைசியாய் செய்த காரியத்தை தான் நான் வாசிச்சிருக்கிறேன் தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் யா யாவரையும்னா எல்லாரையும் முத்தமிட்டு எவன் கொல்லணும்னு நினச்சானோ அவனையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பண்பாளராக பாருங்கள் எவ்வளோ பெரிய மனது ஒரு மன்னிக்கிற மனது ஏற்றுக்கொள்கிற மனது அப்போ ஒரு தலைவருடைய தலைமை பண்பை பெறுகிறவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா வஞ்சகமாக இருக்கக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிற அழிவினுடைய சிந்தனை இருக்காமல் அவர்களையும் அவ கடவுளுடைய பக்கமாக அவர்களுக்கும் அந்த அன்பின் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்வியல் தளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் இந்த மூணு கேரக்டர் அப்புறம் நிறைய கேரக்டர் பைபிளில் இருக்குது நீங்கள் வேணால் எல்லா கேரக்டரையும் படித்து பாருங்கள் ஒரு கேரக்டராக எல்லா கேரக்டர்லேயும் கடவுள் சார்ந்திருக்கிற கடவுள் எந்த மனிதரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ இப்போ இந்த ஆப்ரஹாமு மோசே யோசேப் இவங்கெல்லாம் கடவுளை அன்பு செய்தவங்க கடவுள் மீது நம்பிக்கையை வைத்தவங்க கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் கடவுளுடைய வீடத்திலிருந்து எப்பேர்ப்பட்ட குணாதிசயங்களை உள்ளே வைத்திருக்கிறாங்க பாருங்கள் சும்மா இவர்களுக்கு கடவுள் என்ன செய்யலை இந்த வாய்ப்பை கொடுத்துடலை இவர்களுக்குரிய வேண்டிய கொடுக்க வேண்டிய அழைப்பை வந்து ஆழமாக ஆசீர்வாதமாக இருந்ததுனாலே கொடுக்கிறார் கடவுள் ஸோ இந்த இடத்துல இந்த மூன்று பேரிடத்திலும் ஒரு ஒருமித்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் என்ன அடையாளம் அப்படின்னா கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா தாழ்ச்சியின் அடையாளமாக வெளிப்படுத்துகிறாங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவரை அடித்து அல்ல மாறாக அதை தாழ்ச்சியின் அடையாளமாக வைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம வச்சுருக்கிறோம் நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழி நடத்துதலை நம்ம பார்க்குறோம் அவர் இப்போ என்ன சொல்கிறாருங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சீடர்களை அழைத்து அவர்கள் பாதங்களை கழுவுறார் பாதங்களை கழுவி சொல்கிறாரு தலைவராக இருக்கிறவன் முதல்ல என்ன செய்கின்றோம் அவன் தொண்டனாய் மாறட்டும் பணியாளனாய் இருக்கட்டும்னு சொல்கிறார் இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா இயேசுவினுடைய தலைமை பண்புக்கான ஒரு டெஃபினிஷன் இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நல்ல தலைவர்களை நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இதே சமயம் வரலாறுகளை நாம் திரும்பி பார்க்கிற போது நல்ல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் நான் யாருடைய பெயரையும் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை ஏன்னா உலகம் முழுமையாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம் யார் நல்ல தலைவராக இருந்தார்கள் என்பதை பார்க்கிற போது அவர்களிடத்தில் இந்த குவாலிட்டிஸ் இருக்கும் அவர்கள் உண்மையான தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க இரண்டாவது அந்த கடவுள் பெயரால தாழ்ச்சியின் ஆடை அணிந்தவர்களாக அவர்கள் என்ன செய்வாங்க மக்கள் தொண்டே கடவுள் தொண்டு என்று இறங்கி அந்த தொண்டின்படியாக நின்றவர்களாக இருப்பாங்க அவர்களிடத்தில் பொய்மை இருந்திருக்காது அவர்கள் உண்மையான அந்த மக்களுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க முயற்சி செய்தவங்க மக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று விரும்பியவர்கள் இவர்களெல்லாம் நல்ல தலைவர்கள் அந்த தலைமை பண்பை நாம் விரும்பும் விதமாக மக்கள் விரும்பும் விதமாக அல்லது நம்ம சொல்லக்கூடிய இந்த காமன் டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா லீடர்ஸ் இன் இன் தயர் பீப்புள் அ ஹோப் ஃபார் சக்ஸஸ் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நம்பிக்கையினுடைய ஒளியை ஊற்றக்கூடிய வெற்றியின் அடையாளத்தை வைக்கக்கூடியவர்களாக இவங்களா இருந்தாங்க நிறைய தலைவர்களை நீங்கள் கோடிட்டு பாருங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் சாப்பாடு கொடுக்கறது இப்படி பண்ணுறதா இது மாதிரி நல்ல உதவிகளை செய்து அவங்க என்ன செய்தாங்க பிள்ளைகளுடைய அந்த உண்மையான வளர்ச்சியை ஒரு சமூகத்திற்கு உருவாக்க முயற்சித்தாங்க இதே நேரத்தில் மற்ற தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் நம்ம பார்க்க முடிகிறது தான் இந்த நேரத்தில் இந்த இயேசு ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்கிறபோது போது தலைவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையை இயேசுசாமி உள்வைத்து காட்டுகிறார் சீடர்கள் ரெண்டு பேர் இயேசுவை பின்பற்றி போகிறாங்க அப்போது ஏன் என் பின்னாடி வரீங்கன்னு இயேசு கேட்குறாரு நீ உங்களை ஃபாலோ பண்ணுறோம் வி வாண்ட் டு பி டிசைபிள் உங்களுக்கு சீடர்களாக இருக்கணும் அப்போ இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா வந்து பாருங்கள் அப்படிங்கிறார் வந்து பாருங்கள் இனி அப்படி சும்மா ஓரமானன்னு வேடிக்கை பார்க்காத வந்து பார் என்னோட வந்து பார் வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்தொடர்ந்து போகிறாங்க அவரோட அப்போ அவர் பேசுனது செய்தது எல்லாத்தையும் பார்த்துட்டே போகிறாங்க கடைசியாக வீட்டுக்கு போயிட்டாங்க பைபிள் சொல்லுது அவர்கள் அவரோடு தங்கினார்கள் சீடர்கள் குருவோடு தங்கினார்கள் இப்போ பாருங்கள் இயேசுவினுடைய தலைமைப் பண்பினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறபோது அவர் தன் தொண்டர்களை பிளவுபடுத்தி வைக்கிறவரல்ல உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எட்ட முடியாத உயரத்தில் இருப்பாங்க தொண்டர்கள் ஆழ்வான இடத்துல இருப்பாங்க இவர்களுக்கு அவர்களுக்கு நிறைய பிளவு இருக்கும் குருவோடைய அல்லது இந்த த தலைவருடைய பண்பு நலன் என்ன அவர் எதை எதிர்பார்க்குறாரு தெரியாது தொண்டன் வந்து என்ன செய்கிறான்னு தலைவருக்கு தெரியாது தொண்டர்கள் அநாகரிகமான காரியத்தை செய்வாங்க தலைவர்கள் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்வாங்க இதெல்லாம் ஒரு உலகத்தினுடைய அழிவின் அடையாளமாக இருக்கிற தலைவன் தொண்டனுக்குரிய அடையாளம் இது அங்கே அவர்களுக்கு இரு இடையே இருக்கக்கூடிய பிளவு அது எல் எண்ணத்தில் இருக்கிற பிளவு அது அவர்களுடைய விழுமியங்களில் இருக்கிற பிளவு வேல்யூஸ்னு சொல்லக்கூட அதில் இருக்கிற பிளவு பாருங்கள் இங்கே அழிவினுடைய சக்தியாக தன்னுடைய தொண்டன் இருக்கிறாரேன்னு சொல்லி தலைவன் உணர்வதில்லை செய்யட்டும் எல்லாம் என்னுடைய மகிமைக்கே என்று அவர் தன்னுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற ஒரு நிலை இந்த தலைவன் தொண்டனுடைய அடையாளம் எங்கே இருக்கிறதோ அங்கே அழிவின் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இங்கே அறிவுபூர்வமான ஆற்றலோ அல்லது அறிவுபூர்வமான செயல்பாடோ இந்த இடத்துல எடுக்க முடியாத நிலையில் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை சிதைக்கிற அடையாளமாக இருக்கிறது அது யாரால் நிகழ்கிறதுன்னு சொன்னால் இந்த சுயநலத்தின் அடையாளமாக இருக்கிற தலைவனாலும் அவனை நம்பி இருக்கிற தொண்டர்களாலும் நடக்கிறது இப்போ இந்த டெஃபினிஷன் படி ஓடக்கூடியவர்கள் அவரவருக்குரிய மகிமையை தேடி ஓடுறாங்க இது சமூகத்திற்கு ஏதாவது கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது அப்போ இயேசு என்கிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் இயேசு எதை சொல்லிக் கொடுக்குறார் சீடர்களுக்கு பாதங்களை கழுவ சொல்லிக் கொடுக்குறாரு தொழுநோயாளர்களை தொடக்கூடாது அவர்களையும் அவர் என்ன செய்கிறாரு தொட்டு சுகப்படுத்த சொல்லிக் கொடுக்குறாரு பேய்களை ஓட்டி மற்றவங்களுக்காக பணி செய்துட்டு வாங்கன்னு சொல்லி இருவர் இருவராக அனுப்பி வைக்கிறார் அப்போ இந்த இயேசுவோட பண்பு நலனை பார்க்கிறபோது போது முதல்ல பிளவில்லாத ஒரு உறவு தொண்டனோட அவர் தொண்டனாக வாழ்கிறார் நீ என்னோட இரு என்னோட இருந்து பார் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை தொண்டர்களோடு வைத்துக்கொள்கிறார் தொண்டர்களை தன்னோடு வைத்துக்கொள்கிறார் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தொண்டர்களுக்கு காட்டுகிறார் தனிமையான நேரம் கிடைக்கிற போது தொண்டர்களோடு அவர் என்ன செய்கிறாரு சீடர்களோட அவர் உறவாடுகிறார் உரையாடுகிறார் திட்டங்களை விளக்குகிறார் பாருங்க மதிப்பீடுகள் போது சீடர்கள் மதிப்பீடுகளை தவறாய் புரிந்து கொள்கிற போது கடினமான வார்த்தைகளால் அவரை சாடுகிறார் ஒரு சீடர் சொல்கிறாரு வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவங்களை அழிச்சிடுவோம் அப்போ ஏசு திட்டுறாரு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இது உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னப்போ போ பின்னாலே சாத்தானேன்னு சொல்கிறாரு பாருங்கள் கடவுள் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நிறைய கடினமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தலைவருடைய பண்பு நலன் பிறருடைய பண்பு நலனில்தான் உன்னுடைய தலைமைத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்லுகிற ஒரு தலைமை பண்பினுடைய அடையாளம் இயேசுவிடம் இருக்கிற வேறு யாரிடத்திலும் என்னால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பண்பு நலன் இருப்பதாக பார்க்க முடியவில்லை எல்லாரும் அவரவருடைய சுயநலத்தை அவரவருடைய கட்சியை அவரவருடைய குழுமத்தை கட்டியெழுப்ப கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் உன்னை நீ பிறருக்காக போ என்று ஒருவரும் சொன்னதாக தெரியவில்லை இயேசுவை தவிர அப்போ இயேசுவினுடைய அந்த பண்பு நலன் எந்த தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ இயேசுவினுடைய இந்த பண்பு நலன் யாரால் உண்மை என்று உணரப்படுகிறதோ அந்த தலைவர் இயேசுவைப் போல இருப்பார் அந்த தலைவர் மக்களுக்கு ஒரு நல்ல மகிமையான அடையாளமாகவும் நல்ல சமூகத்தை கொடுக்கிற அடையாளமாகவும் மாறியிருப்பார்கள் இந்த சமூகம் மீட்படைய வேண்டும் இந்த சமூகம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களாகிய நமக்கு இங்கு என்ன செய்தி உண்டு அதைத்தான் முதல்ல நான் கேட்டேன் இதோ நமக்கு வீட்டில் இருக்கிற நமக்கும் ஏதோ தலைவர்களை பற்றி இந்த குருவானவர் பேசி கொண்டு நமக்கும் என்ன தொடர்பு இதில் என்னக்கென்ன செய்தி என்று நாம் ஒரு வரி கேட்கலாம் ஒரு தலைவன் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல தலைமை பண்போடு இல்லாது போனால் அவன் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியாது ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய தலைமை பண்போடு சரிவர செயல்படாமல் போனால் இந்த உணர்வு சரி இது இந்த உணர்வு தவறு என்பதை அறிவுபூர்வமாக அறிய முடியாது போனால் அவர்கள் தொடுகிற தலைவரும் அவர்கள் அந்த ஓட்டு போடுகிற அல்லது செலெக்ஷன் பண்ணுகிற அந்த தேர்வு செய்கிற அந்த தலைவரும் தவறாகத்தான் இருப்பார் அதனால தான் சொல்லுகிறோம் எறும்பு எப்படி தன் தலைமைத்துவ அடிப்படை பண்பை கொண்டிருக்கிறதோ அதே போல் வாலிப பிள்ளைகளும் தலைமை பண்பினுடைய அடையாளத்தை கொண்டிருக்க வேண்டும் எனக்கு அவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் ஆகவே நான் இவர்களுக்கு இதை செய்தால் என்னுடைய வாழ்நாள் பூராக நான் மகிழ்ந்திருப்பேன் என்று நினைத்தால் விட மடையர் வேறு ஒருவரும் இருக்க முடியாது ஏனென்றால் இன்று அது நமக்கு சாதகமானதாக தோன்றலாம் ஆனால் நாளை உன்னாலேயே உன் பிள்ளைகள் இந்த காரியத்தாலேயே அழிக்கப்பட போகிறார்கள் என்பது உறுதி உன் பிள்ளைகள் சாவதை நீ பார்க்க போகிறாய் இந்த பண்பு நலன்கள் வளர்க்கப்பட்டால் ஆகவே தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு தலைவருடைய அந்த பண்பு நலன் எது என்பதை ஒரு தலைமை பண்பை கொண்டிருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் எது சரி எது தவறு எந்த தலைமை பண்பு சரியானது இந்த பூமியை ஆள்வதற்கு எந்த தலைமை பண்பு தவறானது என்பதை அறிந்து கொள்ள நாம் முதல்ல இந்த அடையாளங்களை உள்வாங்கி சிந்திக்க வேண்டும் நான் ஒரு தலைமை பண்போடு என்னால் நிற்க முடிகிறதா என் குடும்பத்திலே நான் ஒரு தலைமை பண்புடைய மனிதனாய் நிற்கிறேனா ஒரு சூழல் அமைகிற போது அந்த சூழலை எதிர்கொள்ள நான் கற்று வைத்திருக்கிறேனா திடீரென்று வீடுகளுக்குள்ளே ஒரு ஒரு காரியம் நடக்கும் திடீரென்று உடல் சுகம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க விழுந்துருவாங்க அப்போ அங்கே இருக்கிற வாலிப மகனுக்கோ மகளுக்கோ என்ன செய்வது என்று தெரியாது அவர் விழிப்புதுங்கி நிற்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் தலைமை பண்பை அவர் வளர்த்துக்கொள்ளவில்லை நான்கு ஐந்து நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறியாதிருந்தார் என்று சொன்னால் அவர் தலைமைப் பண்பை இன்னும் வளர்த்து கொள்ள தயாராகவில்லை என்ற அர்த்தம் இந்த சின்ன சின்ன காரியத்தில் எல்லாம் நாம் நிறைவாய் செயல்பட கற்று வைத்திருக்கிற போது பெரிய காரியங்களுக்குள்ளே கடவுள் நம்மை அழைத்து செல்வார் நாம் சிறு சமூகங்களாக குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து சமூகங்களாக நம்ம ஒரு பெரிய சமூகத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு ஆளுமை பண்பு தலைமை பண்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய சமூகங்கள் சரியாக இருக்கும் நம்முடைய சமூகம் சரியாக இருந்தது என்றால் நம்முடைய அந்த தலைவர்கள் சரியாக இருப்பார்கள் ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் நாம் தலைமை பண்பினுடைய அடையாளமாய் வைக்கிறவர்கள் சரியான ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடையாளமாகவே அவர்கள் வந்து அமைவார்கள் ஏன்னா இங்கெல்லாம் சரியாக இருக்கும்போது எக்ஸ்டென்ஷன் சரியாக இருக்கும் இங்கே உள்ளிருப்பு தவறாக இருக்கிற போது அங்கே வெளியே நமக்கு கிடைக்கிறதும் தவறாகவே மாறிவிடுகிறது ஆகவே என் அன்புக்குரிய இறைமக்களே இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டியது நான் சரியான தலைவரைத்தான் தான் யோசித்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய தலைமை பண்பினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்த்து மீண்டுமாய் மறுபரிசீலனை செய்து காலங்காலமாக நான் இப்படித்தான் இருப்பேன் இந்த மனிதரை தான் ஆதரிப்பேன் என்பதை விட்டுவிட்டு ஒரு புதிய பரிணாமத்தோடு நாம் கடந்து செல்வோம் இதோ இந்த சமூகத்திற்காக உழைக்கிற இதோ அந்த மனிதரை நான் இன்னும் அதிகம் ஆழமான ஒரு சிந்தனை கருப்பொருளோடு யோசித்து ஒரு சிந்தனையினுடைய ஆழத்திலிருந்து நாம் சரியானதை தெரிந்தெடுத்து நாம் நம்மை மட்டுமல்ல நம் அருகில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்ற இந்த பூமியை காப்பாற்ற நாம் உழைக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்த கடவுள் அதை நாம் சரியாய் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த அழைக்கிறார் இதோ இந்த வேளையிலே நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய கரத்திலே நம்பிக்கையை வைத்து நாம் நம்மை உயர்த்தி எண்ணங்களை உயர்த்தி இந்த சமூகத்தை உயர்த்துவோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்த தலைவர்கள் எல்லாம் மிக அற்புதமான அடையாளங்களாக பகிர்வின் அடையாளங்களாக விட்டு மனநிலை உள்ளவர்களாக பாதங்களை கழுவி பிறருக்கு தொண்டாற்றுகிற தொண்டின் அடிப்படையிலான ஒரு தலைமை பண்பை கொண்டவர்களாக இருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் வேதத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தலைமைத்துவத்தினுடைய அடையாளம் இந்த அடையாளம் இல்லாததினாலே தானே எங்கள் சமூகங்கள் சிதைகிறது இந்த தலைவர்கள் எங்களுடைய நாட்டை ஆளாததனாலே இதோ எங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாம் வெகுண்டு எங்கள் தலைக்கு மேலே அது வெல்லம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது இதோ எளியவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள் வறியவர்கள் எல்லாம் நொறுக்கப்படுகிறார்கள் அவர்கள் அழிவது யாருக்கும் வேதனை தராத ஒரு அழிவாகவே மாறிப்போகிறது எளியவன் இறந்தால் அது சாதாரணம் ஒரு உயர்ந்தவன் இறந்தால் அது மிகப்பெரிய காரியம் என்ற ஒரு மனித இனத்திற்குள்ளேயே மிகப்பெரிய பாகுபாடு உயிர் இருந்தும் உயிரற்ற சடலங்களாக கருதப்படுகிற வேதனை இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த தலைமை பண்பு தவறானது என்பதை நாங்கள் அறிகிறோம் இதை மாற்றவும் இந்த உலகத்தை காப்பாற்றவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக உம்முடைய தெய்வீக இரக்கம் தாமே எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு நண்பர்களே இந்த காரியம் உங்களுக்கு நிறைவாய் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு சிந்தனை பொருளோடு உங்களை அன்புடன் ஃபாதர் ஆல்பர்ட் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் காட் பிளஸ் யூ அன்பே கடவுள் என்றா அன்பு அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல் அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல் அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்